நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கடந்த சில நாட்களாக முன்னாள் நடிகை மும்தாஜ் அவர்கள் உம்ராவுக்கு சென்ற விடயம் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட அதிகமானவர்கள் மும்தாஜுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தாலும் இன்னும் சிலர் அவருக்கு எதிராக பல கண்டனங்களை சமூக வலைதளங்களில் மேற்கொண்டு வருகிறார்கள். எத்தனையோ மாற்று மத கவர்ச்சி நடிகைகள் தான் செய்வதை பிழை என்று ஒப்புக்கொண்டு இஸ்லாத்தின் பக்கம் மீண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் இஸ்லாமியராகவே பிறந்து கவர் படத்தில் நடித்துக் கொண்டு பட வாய்ப்புகள் இல்லை என்கின்ற ஒரு காரணத்தினால் மக்காவுக்கு சென்று நான் இவ்வளவு காலம் செய்த பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று சொன்னால் இறைவன் உங்களை மன்னித்து விடுவானா? இது வேடிக்கை நிறைந்ததாக உள்ளது என்று சமூக வலைதளங்களில் பலர் இவரை விமர்சித்து வருகிறார்கள். தன்னை விமர்சித்தவர்களுக்கு அழகான ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் மும்தாஜ் அவர்கள். நான் இஸ்லாமிய பெண்ணாக பிறந்திருந்தாலும் நான் சிறுவயதில் இருக்கும் பொழுது இஸ்லாமிய அறிவுகள் இஸ்லாமிய சிந்தனைகள் பற்றி யாருமே எனக்கு கற்றுத்தரவில்லை. அந்த காரணத்தினால் தான் நான் சினிமா துறைக்குள் நுழைந்தேன். கடந்த காலங்களில் நான் செய்த பாவங்களை அல்லாவிடம் மன்னிப்பு கோரிவிட்டேன். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை இறைவன் நன்கு அறிந்தவன். எனவே என்னுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று கூறியிருக்கிறார் மும்தாஜ். எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மனிதர்களின் உள்ளங்களில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்தவன் இறைவன். எனவேதான் விமர்சனங்களை தவிர்த்து அவர் மீண்டும் இஸ்லாத்துக்குள் வந்த விடயத்தை வைத்து சந்தோஷப்பட்டுக் கொள்வோம்.